அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுமை காங்கேயம் சமையல். இன்னைக்கு நாம பப்பாளி பழத்துல ஜூஸ் செய்யலாங்க. வாங்க பாருங்க. பப்பாளி பழம் எடுத்துட்டேன். இதுல நானு இப்ப கட் பண்ணி கிளீன் பண்ண போறேங்க. அரைப்பழத்தை எடுத்துக்கலாங்க. சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. நீ பாருங்க நல்லா பழுத்த பழம். அதனால ஸ்பூன்லயே அப்படியே ஈஸியா வருது. எடுத்து ஜூசர்ல போட்டுக்கலாங்க. பாருங்க 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. கால் லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. தேன் வேணும்னா குழந்தைகள் குடுக்கறப்ப வந்து தேன் ஊத்திக்கோங்க. பால் ஊத்திக்கலாங்க, அதுவும் டேஸ்டா தான் இருக்கும். இப்ப நான் கிரைண்ட் பண்றேங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்தி கிரைண்ட் பண்ணியாச்சுங்க. இனி சர்வ் பண்ணலாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா குடிப்பாங்க. பெரியவங்களுக்கு இது நல்லது. சக்கரை வியாதிக்காரங்க சாப்பிடலாம். மோஷன் போகலன்னா நல்லா மோஷன் போகுங்க, அவங்களும் சாப்பிடலாம். நல்ல ஜீரணம் ஆகுங்க. பப்பாளி ஜூஸ் வந்து நல்ல ஜீரணத்தை சக்தி கொடுக்கும். அதனால எல்லாருமே சாப்பிடலாங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இயற்கையை காப்போம், இதுவே வாழ்வோம். தேங்க்யூ.